கருத்து கணிப்பு, கருத்து கணிப்பு இல்லை கருத்து திணிப்புன்னு நாங்கள் பலமுறை சொல்லிட்டோம். இது மோடியோட கருத்து கணிப்பு. இப்போ இவங்க சொல்லியிருந்த விட இன்னும் நாலஞ்சு தொலைக்காட்சிகள் வந்து கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் பாருங்க, அது நேர் மாறாக இருக்கு, அதுக்கிட்டவே போக மாட்டேன்றாங்க. 2004 இப்படி தான் வந்து வாஜ்பாய் அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார்னு ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு. ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் தலைமையில் ஆட்சி அமைச்சோம். அதனால் இது கருத்து கணிப்பு கிடையாது, இது மோடியோட கருத்து திணிப்பு. 2 மாதங்களுக்கு முன்பே இதெல்லாம் தயார் செய்துவிட்டு இதை செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு பாசிசம் எங்கே இருக்கிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்று தேட வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். ஒரு உள்துறை அமைச்சர் 150 மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு மேல் தொடர்பு கொண்டு மிரட்டி இருக்கிறார் என்று எதற்காக மிரட்டுகிறார்? பேசக்கூடிய வேலை என்ன இருக்கிறது? பேசுவதற்கு எந்தவித முகாந்திரமும் கிடையாது. கோடாப் காண்டிற்கு தேர்தலுடைய மக்கள் பிரதிநிதி சட்டம் இன்னும் அமலில் இருக்கிறது. ஒரு உள்துறை அமைச்சருடைய அந்த மமதையில் மாவட்ட ஆட்சித் தலைவர்களை 150க்கு மேற்பட்டவர்களை மிரட்டி இருக்கிறார், பேசியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்களே, இது எதற்காக? எதற்கும் தயாராக இருக்கிறார்கள். இந்த தேசம் பாசிச பாஜகவுடைய ஆட்சி ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை தெளிவாக புரிந்திருக்கிறது. ஆகவே நாளைக்கு புதிய விடியல் ஏற்படும், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். பாஜக என்னுடைய கணிப்பில் 150க்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இறங்க, அது எப்படின்னா சூரத்தில் ஒரு தேர்தல் நடந்தது தெரியுங்களா, சூரத் மாடல் அது. அதுதான் வந்து மோடி மாடல், பிஜேபி மாடல். யாரையுமே வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, மிரட்டுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க, கடத்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதை இங்கே தமிழ்நாட்டில் திணிக்க முடியுமா தான் துடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு இங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.